வணக்கம். இன்னைக்கு நாம 12வது வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 4ல கவிதை பேழை, இதில் வெற்றி பெற, இந்த கவிதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எழுதுனது சுரதா. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இதில் வெற்றி பெற, இந்த கவிதை பேழில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் வித் ஆன்சர்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். கேள்வி 1. மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது எது? மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது உரைநடை. ஃபஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, உரைநடை. செகண்ட் க்வெஸ்சன், சிறந்த படைப்புகள் உருவாக பெரும் துணையாக இருப்பது எது? சிறந்த படைப்புகள் உருவாக பெரும் துணையாக இருப்பது கல்வி. செகண்ட் கன் ஆன்சர் ஆப்ஷன் சி, கல்வி. தேர்ட் க்வெஸ்சன், அடியின் கீழே அடியிருந்தால் வருவது எது? அடியின் கீழே அடியிருத்தால் வருவது தொடை. தேர்ட் கன் ஆன்சர் ஆப்ஷன் டி, தொடை. ஃபோர்த் க்வெஸ்சன், இரண்டு சீரின் இடைவெளியில் வருவது எது? இரண்டு சீரின் இடைவெளியில் வருவது தலை. ஃபோர்த் கன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தலை. ஃபிஃப்த் க்வெஸ்சன், எதுகை மோனை இல்லாமல் அடியளவு அறிந்திடாமல் வருவது எது? எதுகை மோனை இல்லாமல் அடியளவு அறிந்திடாமல் வருவது உரைநடை. ஃபிஃப்த் கன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உரைநடை. சிக்ஸ்த் க்வெஸ்சனு, வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் தருவது எது? வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் தருவது காசு. சிக்ஸ்த் கன் ஆன்சர் ஆப்ஷன் பி, காசு. செவன்த் க்வெஸ்சனு, முன்னோர் போல் கற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது எது? முன்னோர் போல் கற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது அறம், பொருள். செவன்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அறம், பொருள். எயித்து க்வெஸ்சனு, சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். எயித்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜகோபாலன். நைன்த்து க்வெஸ்சனு, கூச்சு 1, 2 கொடுத்துருக்காங்க. கூச்சு 1 பார்த்துடலாம். பழுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர் வரும். கூச்சு 2, அடியின் கீழ் அடியிருந்தால் தொடை வரும். இதுக்கான பதில் என்னன்னு பார்த்துடலாம். கூச்சு 1, 2 ரெண்டுமே சரிதான். நைன்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கேள்வி 10, கூச்சு காரணம் கொடுத்துருக்காங்க. கூச்சு முதல்ல பார்த்துடலாம். எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவந்தான் வசனம். காரணம், எளிய மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவதே உரைநடை. இதற்கான பதில், கூற்று சரி, காரணமும் சரி. அப்போது 10th ஆன்சர் ஆப்ஷன் சி. 11th க்வெஸ்சனு, கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள் உள்ளத்தில் விளையும். கூற்று 2, தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். 11th ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 2மே சரி. கூற்று காரணம் 2மே சரிதான். 12th, சரியானதை தேர்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள் அப்படிங்கிறது கரெக்டு, மற்றதெல்லாம் தவறு. கேள்வி 13, சரியானதை தேர்க. இதில் சரியானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அப்படிங்கிறது சரி. 13th ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 14th க்வெஸ்சனு, பொருந்தாததை தேர்க. இதில் பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னா, வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிறது பொருந்தாதது. 14th ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 15th க்வெஸ்சனு, பழம் பொருந்தாதது. 15th க்வெஸ்சனு, பொருந்தாததை தேர்கன்னு கேள்வி. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அடி ரெண்டு சீர் இடை அப்படிங்கிறது பொருந்தாதது, மற்றது எல்லாமே பொருந்தக்கூடியது. 16 கேள்வி, இதில் பொறுத்துக்கேன்னு கேட்டிருக்காங்க. தொடைகள், தொடைகள் வந்து பாக்கள். அடுத்து தலைகள், தலைகள் அப்படிங்கிறது சீருனுடைய இடைவெளியில்.
தேர்டு எழுத்துகள், எழுத்துகள் அப்படிங்கிறது அசைகள். ஃபோர்த்து அடியின் கீழ் அடிகள் அப்படிங்கிறது, அடியின் கீழ் அடிகள் அப்படிங்கிறது தொடைகள். சிக்ஸ்டீன்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கேள்வி பதினேழு, கேள்வி பதினேழு பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதில் எரு அப்படிங்கிறது பயிர், கேள்வி அப்படிங்கிறது ஆராய்ச்சி, அத்தி இரவு அப்படிங்கிறது குளிர், கச்சால் விளையும் அப்படிங்கிறது அறம் பொருள். பதினேழுக்கான பதில் ஆப்ஷன். கேள்வி பதினெட்டு, இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை எது? இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் பாடலில் அமைந்துள்ள பாவகை என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் பி. அடுத்து கேள்வி பத்தொன்பது, இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் கவிதை இடம்பெற்றுள்ள காதை தொகுப்பு என்ன? எத்தனை காதைகள் காதையுடைய தொகுப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது துறைமுகம். பத்தொன்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி துறைமுகம். கேள்வி இருபது, ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் சுரதா. இருபதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. அடுத்து இருபத்தி ஒன்று, சுரதா நடத்திய இதழ் எழுது. சுரதா நடத்திய இதழ் காவியம். இருபத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ காவியம். கேள்வி இருபத்தி ரெண்டு, சுரதா என்பதன் விரிவாக்கம் எது? சுரதா என்பதனுடைய விரிவாக்கம் சுபுரத்தின தாசன். இருபத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. அடுத்து கேள்வி இருபத்தி மூணு, இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலகிய ஏடுகளை நடத்தியவர் யார்? இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார்? இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் அப்படின்னா சுரதா. இருபத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சுரதா. கேள்வி இருபத்தி நான்கு, சுரதா பெற்றுள்ள விருதுகள் எவ்வளவு? சுரதா பெற்றுள்ள விருதுகள், எல்லா விருதுகளையுமே வாங்கியிருக்காரு. என்னெல்லாம் விருதுகள்? தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய ராசராசன் விருது, எல்லாமே வாங்கியிருக்காரு. இருபத்தி நான்குக்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி இருபத்தி ஐந்து, தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர் யார் அப்படின்னா சுரதா எழுதியிருக்காரு. இருபத்தி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி இருபத்தி ஆறு, விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அப்படிங்கிற அடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் நயம் என்ன அப்படின்னா எதுகை. இருபத்தி ஆறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ எதுகை. இருபத்தி ஏழு, சுரதாவின் காவியம் என்னும் இதழ் எது அப்படின்னா முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட இதழ் தான் சுரதாவுடைய காவியம் அப்படிங்கிற இதழ். இருபத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. இருபத்தி எட்டு, தேன்மழை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் இந்த மாதிரி நூல்களை படைத்தவர் யார் அப்படின்னா சுரதா. இருபத்தி எட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சுரதா. இதோட இந்த பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன் வித் ஆன்சர்ஸ் முடிஞ்சது.